எனக்கும் சேகர் பாபுக்கும் உங்கள் எல்லாத்தையும் கூட அண்ணாதிமுகவை பற்றி எங்கள் ரெண்டு பேருக்கும் நிறைய தெரியும். நாங்கள் ரெண்டு பேரும் அந்த கட்சியை பற்றி தெரிஞ்சாளுங்க. எங்களுக்கு தெரியும் இன்னொரு 25 வருஷ காலத்துக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாற்காலுக்கு யாருக்கு சொந்தம்னா தளபதி ஸ்டாலின் தான் சொந்தம். எங்கள் ரெண்டு பேருக்கு அந்த கணக்கு தெரியும். ஈரோடு போனோம், எல்லோரும் சொன்னாங்க நம்ம கட்சி என்னென்ன விமர்சனம் பண்ணாங்க, எவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சுட்டு வந்தோம், தூக்கி போகிற போகிற தூக்கி எறிஞ்சிட்டு வந்தோம். இதெல்லாம் யார் கிடைச்ச ஓட்டு? தளபதி கிடைச்ச ஓட்டு. கொங்கு மண்டலம் எங்கள் மண்டலம்னாங்க, கொங்கு மண்டலம் எங்கள் மண்டலம்னாங்க. கொங்கு மண்டலத்தையே வென்று காட்டியவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள். பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற நாடு தமிழ்நாடு, அதில் நம்ம முதலமைச்சர் பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற. நீ எழுதி வச்சுங்க, எதிர்காலத்தில் ஜனாதிபதி பிரதமரை நிர்ணயிக்கக்கூடிய இடம் நம்முடைய தளபதி வீடு தான். தம்பி சேகர் பாபு அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். பொதுக்கூட்டம் நடத்துவது என்பது எல்லோரும் நடத்துகிறது தான், எல்லா ஊர்லேயும் எல்லோரும் நடத்துகிறது தான். ஆனால் சேகர் பாபு செய்கிற ஒவ்வொரு காரியமும் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தம் தான் இங்கெல்லாம் உட்காந்துருக்கு. ஒரு முஸ்லீம், ஒரு கிறிஸ்தவர், ஒரு இந்து, ஒரு ஜெயின், இதை விட என்ன வேணும் இந்த நாட்டில்? தமிழ்நாட்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பாக ஆளுகிறார் என்பதற்கு ஒரே அத்தாட்சி இதுதான். அதை சேகர் பாபு அந்த வேலையை கரெக்டாக பார்ப்பார். நீங்கள் சேகர் பாபு உங்களுக்கு இப்போ தான் தெரியும், எனக்கு இப்படியும் தெரியும், இவ்வளோ ஒரு வயசுலேயே தெரியும். என்கிட்ட வேலை கேட்டு வந்தார் முதல்ல, எனக்கு ஏதோ ஒரு வேலை வாங்கி கொடுங்க, வேலை வாங்கி கொடுத்தா உங்களுக்கு வேலை வாக்கு ஆள்லாம் போயிருக்கும். அன்றைக்கி நான் கொடுத்த வேலை ஒரு பிடிக்காதனால உங்களுக்கு வேலை வாக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, மாவட்ட செயலாளராக, மந்திரியாக இருந்து உங்களுக்கு பணியாற்றுகிறார். அவரை பார்த்து எங்களுக்கெல்லாம் பொறாம, எப்படி இப்படி வேலை பார்க்குறாரு, என் நேரம் வேலை பார்ப்போம். நான் வீட்டில் இருந்து காரில் இங்கே வர்ற வரைக்கும் ஃபோனில் பேசிக்கிட்டே தான் வந்தார் ஆஃபீஸர்ஸ்கிட்ட. போகிறேன். ஒரு சிறந்த உழைப்பாளி, ஒரு மனிதன், சாதாரண மனிதன் உழைப்பால் உயர முடியும் என்பதற்கு ரெண்டு பேரும் அட்டாச். ஒன்று நம்ம தலைவர் கலைஞர், உழைப்பால் உயர்ந்து வந்தார். அடுத்து நம்ம தளபதி. அவங்களாம் பரம்பரை கோடீஸ்வரர்களா, பரம்பரை ஜமீன்தாரா, ராஜா வீட்டு பிள்ளைகளா, தமிழ்நாட்டில் இருக்கிறதுலே மைனாரிட்டி சமூகம் எதுன்னா அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள். எப்படி ரெண்டு பேரும் வந்தாங்க? தன்னுடைய உழைப்பால் மக்களுக்கு அவர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை வளர்த்து கொண்டதால், மக்களுக்காகவே வாழ்ந்ததால், இந்த தமிழுக்காக வாழ்ந்ததால் தான் ரெண்டு பேரும் தலைவர்களாக இருந்து ஜொலித்து கொண்டிருக்கிறார்கள். கலைஞர் இருக்கிற வரைக்கும் அவரை திட்டினவனும் அவர் தான் திட்டினான், கலைஞர்னா மேலே ஓட்டு திட்டினான். பாராட்டு நம்மளும் கலைஞரை தான் சொல்லிட்டு இருந்தோம். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு கலைஞர் பேர் தான் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்த மைக்கு வேறு பேர் யார் பேரும் கேட்கல, கலைஞர் 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 அதை தான் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதே தான் இன்றைக்கி தளபதி தளபதி தளபதினு கேட்டுட்ருக்கோம். பாராட்டுற நம்மளும் தளபதியை தான் பாராட்டிகிட்ருக்கோம், திட்டவனும் தளபதியை தான் திட்டிகிட்ருக்கான். தளபதி பேரை சொல்லாமல் அரசியல் பண்ண முடியாது, கலைஞர் பேரை சொல்லாமல் அரசியல் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் ஒரு மிகப்பெரிய பிம்பம் அவர்கள், இந்த தமிழ் சமுதாயத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய தலைவர்கள். தலைவர்கள் அவன் ஈஸியாக கிடைக்கிறது இல்லை, கிடைத்திருக்க தலைவர்களை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. இன்றைக்கி இந்தியத்தை இத்தனை சமுதாயத்தை காட்டினோம். அன்றைக்கி நாங்கள் இதுக்கு போயிருந்தோம், நாகர்கோவில் போயிருந்தோம். நாகர்கோவிலில் போயிருந்தோம், தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் வந்துட்ருக்கோம். தலைவரோட காரில் நாங்கள் வந்துட்ருக்கோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே வண்டி போயிடுச்சு. எங்களுக்கு தெரியாது ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே வண்டி போக போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. திடீர்னு சைடு ரோட்டில் இறங்கி ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே போகுது வண்டி. என்னன்னு பார்த்தா அங்கே பூரா வட மாநில தொழிலாளர்கள் வேலை செஞ்சிட்ருக்காங்க.
அவர்கிட்ட பூரா பார்த்து உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா, ஃபேக்ட்ரிக்காரங்க எப்படி வச்சுக்கிறாங்க, உங்களுக்கு தங்குற இடம் வசதியாக கொடுத்துருக்காங்களா, சாப்பாடு கொடுத்தீங்களான்னு கேட்கக்கூடிய மனிதநேயம் இருக்க முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். நீ என்ன வேணுமாலும் யூடியூப்பில் போடு. இந்த யூடியூப் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதில் பூரா இதுதான் வருது, என்ன வேணுமாலும் போடு. மக்கள் நம்புவது நேரம் இல்லை. நம்முடைய முதலமைச்சரை விட்டால் தமிழ்நாட்டுக்கு நாதி இல்லை. எனக்கும் சேகர் பாபுக்கும் உங்கள் எல்லாத்தையும் விட அண்ணாதிமுகவை பற்றி எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு நிறைய தெரியும். நாங்கள் ரெண்டு பேரும் அந்த கட்சியை பற்றி தெரிஞ்சாளுங்க. எங்களுக்கு தெரியும் இன்னொரு 25 வருஷ காலத்துக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாற்காலுக்கு யாருக்கு சொந்தம்னா தளபதி ஸ்டாலினுக்கு தான் சொந்தம். எங்கள் ரெண்டு பேருக்கு அந்த கணக்கு தெரியும், என்ன நடக்கும் அங்கே, எப்படி நடக்குங்கிறது தெரியும், என்ன கூத்தெல்லாம் இங்கே நடக்கும் தெரியும், யார் யார் போனால் எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆகவே நாங்கள் தான் இருக்கும். இன்னொன்று, நம்ம திமுக இருக்க பெருமைங்க, நான் எங்கள் ஊரில் அர்த்தம் சொல்லுவேன், நீ யார், நான் திமுகக்காரன், உன் தலைவர் யார், கலைஞர், உன் தலைவர் யார், தளபதி, கம்பீரமாக சொல்கிறோம். என்ன காரணம், நம்ம ஜெயிக்கிற கட்சியில் இருக்கோம், நம்ம தோக்கிற கட்சியில் இருக்கோம் வச்சுக்குவோம், உங்கள் கட்சி எதுப்பானோ கொஞ்சம் இருப்பா யோசிச்சு, நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன், கொஞ்சம் நேரங்கள் சொல்கிறேன்னு சொல்லுவோம். நம்ம ஜெயிக்கிற கட்சியில் இருக்கோம். தேர்தலாக ஈரோடு போனோம், எல்லோரும் சொன்னாங்க நம்ம கட்சி என்னென்ன விமர்சனம் பண்ணாங்க, எவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சுட்டு வந்தோம், தூக்கி போகிற போக தூக்கி எறிஞ்சிட்டு வந்தோம். இதெல்லாம் யார் கிடைச்ச ஓட்டு, தளபதி கிடைச்ச ஓட்டு. கொங்கு மண்டலம் எங்கள் மண்டலம்னாங்க, கொங்கு மண்டலம் எங்கள் மண்டலம்னாங்க. கொங்கு மண்டலத்தையே வென்று காட்டியவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள். தளபதி கால் பட்டடமெல்லாம் பொண்ணாகும், ஒரு சில மனுஷனுக்கு தான் அந்த யோகம் பண்ணார், எல்லாருக்கும் அந்த யோகம் இருக்காது. தளபதி தொட்டதெல்லாம் பொண்ணாங்க. இன்றைக்கி இந்த அரசாங்கம் வந்தவுடனே முதல்ல கூட்டம் இருந்துச்சு. அரசாங்கத்தில் பணம் இருக்கான்னு கேட்டால் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சிஎஸும் கையை விரிச்சுட்டு உட்காந்துட்டாங்க. இந்த உண்மை முக்காவரசம் இந்த ஆட்சியை திறம்பட நடத்தி கடனையும் அடைச்சி வட்டியும் கட்டி நமக்கு வேண்டியதும் கொடுத்து இந்த பொம்பளையாளில் பூரா பஸ்ஸுலையும் ஏற்றி விட்டேன். இதில் பெரிய இது என்னென்னா, நீங்களும் உங்கள் வீட்டுக்காரம்மா போனால் அந்த அம்மாவுக்கு அங்கே சீட்டு இருக்குது, நம்ம துட்டு கொடுக்குற நமக்கு சீட்டு இல்லை உட்காருங்க. என்ன காரணம்னா, இவங்களை ஏதாவது சரியாக நடத்தாட்டால் உடனே தலைவர் கம்ப்ளைண்ட் போயிடுது. பெண்களை அங்கே இருக்க கண்டக்டர் சரியாக நடத்தலைன்னா கண்டக்டர் பாடு திண்டாட்டமாக போகும். நம்மளை திட்டா கூட பரவாயில்லை, பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற நாடு இந்த நாடு தமிழ்நாடு. நம்ம முதலமைச்சர் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பொம்பளையாள் ரொம்ப கெட்டிக்கார பொம்பளையாள், மெட்ராஸில் பிடிக்கவும் தெரியாது. அருப்புக்கோட்டையில் இருந்தோ விருதுநகர் இருந்தோ மதுரைக்கு போனோம்னா திருமுகம் நடுவில் ஒரு ஊர் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அருப்புக்கோட்டையிலிருந்து இல்லை விருதுநகர்லேருந்து திருமங்கலேருந்து டவுன் பஸ் போகுது, அந்த டவுன் பஸ்ஸில் ஃப்ரீயாக ஏறிடுவாங்க, அங்கே போய் இறங்கிடுவாங்க. அங்கே இறங்கி திருப்பி மதுரை டவுன் பஸ் இருக்கும், திருமங்கலம் டு மதுரை டவுன் பஸ் இருக்கும், அந்த பஸ்ஸில் ஏறி மதுரைக்கு போயிடுவாங்க. எவ்வளோ கேட்டு கெட்டிக்கா இருக்கிற பாருங்கள், பொம்பளையாளுக்கு ஒரே பஸ்ஸில் மதுரை பஸ் போகிறதில்லை, அங்கே போய் இறங்கி அங்கேருந்து டவுன் பஸ் ஏறி மதுரைக்கு போயிடுறாங்க. இதெல்லாம் கெட்டிக்காரத்தனம். ஆனால் அவருக்கு மிச்சம் வைக்கிற ஒவ்வொரு காசும் வீட்டுக்கு போகுது. தலைவர் நமக்கே கொடுக்கல, நமக்கு கொடுத்தா காசு எங்கேயோ போகும்னு அவருக்கு தெரியும், நம்ம காசு மிச்சப்படுத்தி கொடுத்தா எங்கேயோ போகும் தெரியும். ஏன் இந்த ரேஷன் கார்டு கூட பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபா கொடுத்தாரு, அவங்ககிட்ட கொடுத்தா வீடு போய் சேரும், நம்மகிட்ட கொடுத்தா வேறு இடத்துக்கு போய் சேரும். இதெல்லாம் தலைவருக்கு தெரியும். அனுபவ ரீதியாக தாய்மார்கள் நன்றாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் த பொம்பளையால் நல்லா இருந்துட்டாலே அந்த குடும்பம் நல்லா இருக்குங்க. சராசரி உங்கள் வீடு அதுதான், என் வீடு அதுதான். நானோ சேர் பாப்போ மாமாவோ பீட்டர் மாமா பீட்டர் நாச்சியோ அவருக்கு அந்த தொந்தரவு இல்லை, அவருக்கு அந்த தொந்தரவு கிடையாது, இல்லை இல்லை தொந்தரவு இல்லை. நமக்கு நாங்கள்லாம் வெளியே பெரிய மனுஷங்க தான், அவர் மந்திரி, அவர் சிறுபான்மை தலைவர், அவர் கட்சி தலைவர், எம்எல்ஏ எம்எல்ஏ எல்லாம் நாங்களும் எங்கே வரைக்கும், எங்கள் வீட்டு வாசல் வரைக்கும்.
எங்கள் வீட்டு வாசலுக்கு போயிட்டா எங்கள் பழைய ஊரா வீட்டுக்கார மாட்ட போயிருது. அவங்க சொல்கிறது தான் கேட்குறாங்க. வீட்டிலே யாராவது கட்சிக்காரன் வந்தால் கூட யார் முதல்ல மறக்க போடுறாங்க, வீட்டுக்காரன் பார்க்க போ சேர் பாப்பு வீட்டுக்கு வந்தார் மந்திரின்னு வேமா மறக்க மாட்டார், எனக்கு கூட ரெண்டாவது மறக்க மாட்டார். பெண்களுக்கு மரியாதை கொடுக்குற நாடு தமிழ்நாடு. அதில் நம்ம முதலமைச்சர் பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறார். பெண்ணினத்தை தெய்வமாக சொன்ன நாடு தமிழ்நாடு. இந்தியா சொன்னால் கூட பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களை தெய்வமாக வைத்திருக்கிறது இன்றைக்கி தமிழ்நாடு தான். முந்தியெல்லாம் பார்த்தா ஆம்பளை பிள்ளை பிறந்த வீடு பொம்பளை பிள்ளை பிறந்த வீடுலாம் கண்டுபிடிச்சிடலாம். சத்தம் இல்லாமல் இருந்தால் பொம்பளை பிள்ளை பிறந்த வீடு, ஆய்வுன்னு சத்தம் போட்டுட்டு இருந்தால் அது ஆம்பளை பிள்ளை பிறந்த வீடு. இன்றைக்கி ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் ஒன்றாக்கியது கலைஞரும், அதற்கு பின்னால் தளபதி தான். இன்றைக்கி அவருக்கு தான் படிப்பு, அவருக்கு தான் 1000 ரூபா, அவருக்கு தான் காலேஜுக்கு போனால் 1000 ரூபா மாதம், 1000 ரூபா எல்லாம் குழந்தைய படிக்கணும். எங்கள் பூரா கிராமங்களில் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் உங்களுக்கு தெரியாது, கிராமங்களில் தாய்மார்கள் காலைக்கு வேலைக்கு போகணும், கலைக்கு போகணும், சமைச்சு போட்டு போக முடியாது. முதலாம் ராத்திரி இந்த சாப்பாடை எடுத்து வச்சுட்டு போவாங்க, குழந்தைய சாப்பிட்டுட்டு லேட்டாக தான் ஸ்கூலுக்கு போகணும். இப்போ அப்படி கிடையாது, நமக்கு முந்தி பைய போட்டுவிட்டு அது போயிருக்குங்க. என்ன காரணம்னா, சுடச்சிட ஒரு நாளைக்கு ஒரு வெரைட்டி. நீ ஒரே நாளைக்கு இன்னைக்கு இட்டி நாளைக்கு இட்டி நாளை கழிச்சு இட்டிலாம் கிடையாது, ஒரு நாளைக்கு ஒரு வெரைட்டி சாப்பாடு. இதெல்லாம் யார் செய்கிறா? முதலமைச்சர் செய்கிறார். ஏன் சாப்பாடு ஓடுதுன்னு சொல்லிட்டு விட்டா என்ன அவர் என்ன யார் கேட்க போகிறா? காலையில் நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு இந்த சாப்பாடு போடுங்க, நாளைக்கு இந்த டிஃபன் கொடுங்க, நாளை கழிச்சு இந்த டிஃபன் கொடுங்க. இதெல்லாம் அப்பாட்ட பார்த்து கற்றுக்கிட்டது, கலைஞர்கிட்ட கற்றுக்கிட்டது. நீ சத்துருவ போடுறியா, நான் முட்டை போடுறேன். கலைஞர் வழி வந்தவர், கலைஞர் எதையெல்லாம் செஞ்சாரோ அதையெல்லாம் தலைவர் செய்கிறார். அப்படி அச்சு வார்ப்பு. தலைவர் சொல்கிறார், நான் கலைஞரை போல் பேச முடியாது, கலைஞரை போல் எழுத முடியாது, ஆனால் அவரை போல் என்னால் உழைக்க முடியும். அது உண்மை. கலைஞர் எப்படி உழைச்சாரோ அதே மாதிரி உழைக்கிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சேர் பாபு எங்களுக்கு அனுபவம் இருக்கும், 9 மணிக்கு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க எங்களை. கலைஞரும் சரி தளபதியும் சரி, நாங்கள் 8:55 அங்கே இல்லாட்டால் வண்டி நாங்கள் இல்லாட்டால் போயிட்டே தான் இருக்கோம். அதான வாசம், நாங்கள் 9 மணிக்கு வரலைன்னா பாப்பாரு வராட்டாலும் வண்டி அவர் வேலைக்கு போயிட்டே இருப்பார். நானும் சேர் பாபோ வந்து தான் ஒரு வேலை செய்ய நினைக்க மாட்டார். நான் 9 மணிக்கு வர சொன்னேன், ஃபங்க்ஷுவாலிட்டி நீங்கள் அட்டன் பண்ணல, நான் போகிறேன்னு சொல்லி போயிட்டே இருப்பார். நாங்கள் தான் பதறி அடித்து ஓடுவோம். ஆனால் 9 மணிக்கு சொன்னால் 8:30 போய் உட்காந்துருப்போம் நாங்கள் எல்லாரும் வேலை செய்யக்கூடிய முதலமைச்சர். அதே மாதிரி தான் சேகர் பாபு வேலை செய்கிறார். நான் வரும்போது பார்த்தீங்கன்னா போனால் தான் பேசி வந்தார், வேலை செய்யணும். கோயில் இத்தனை கோயில் இருக்குது எனக்கே தெரியாதுங்க. நான் சாமி கும்பிட்றாரு, நான் காலையிலையும் சாயங்காலம் சாமி கும்பிடுவான், வெளியில் வரமாட்டேன். அது எங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது கூட எங்கள் குழந்தையெல்லாம் அதே தான் வச்சுக்கோம். காலையிலையும் சாயங்காலம் சாமி கும்பிட்டு தான் வெளியில் வருவேன். தமிழ்நாட்டில் இத்தனை கோயில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி எத்தனை கோயில், எத்தனை கோயிலில் கும்பாபிஷேகம், எத்தனை கோயில் புனரமைச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் நடக்க வேண்டியிருக்கு. ஒரு ராஜா ஆண்டால் என்ன நடக்குமோ அது இன்றைக்கு தமிழ்நாட்டே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் கோயில் கட்டினாங்க, கும்பாபிஷேகம் பண்ணாங்க, புஸ்தகத்தை தான் படிக்கிறோம். நம்ம ஆளுகிற ராஜா அந்த வேலையெல்லாம் பார்க்குறாரு, நம்ம ஆளுகிற ராஜா அந்த வேலையெல்லாம் பார்க்குறார். நம்மளை மட்டுமா பார்க்குறாரு? மாமா மரம் கவனிக்கிறார், கிறிஸ்தவரில் கவனிக்கிறார், எல்லோரும் ஒன்று தான் அவருக்கு. அவரை பொறுத்தவரைக்கும் எல்லோரும் ஒன்று. இந்த நாடு சமத்துவமான நாடு, மனித நேயமிக்க நாடு. இந்த நாட்டில் எல்லோரும் ஒன்று. நான் தான் சொல்கிறேன்ல, பீகார்காரனை பார்த்துட்டு உள்ளே போயிட்டார் சரணம் இருக்கலாம். இவர் உள்ளே போகிறாருன்னு பார்த்தா கை உர தே இந்த இது தயாரிக்கும்ல, அதுக்கு அந்த ஃபேக்ட்ரி உள்ளே போயிட்டார். போய் ஒரு அவன் மாஸ்க் போட்டதெல்லாம் கலட்டி, அவர் பீகார்காரராக இல்லையான்னு அதையும் பார்த்து. ஏன்னா நம்ம ஊருக்கார ரெண்டு பேரும் மாஸ்க் போட்டு நின்றக்கூடாதுல்ல. எவ்வளோ பார்க்க ஒன்று நுண்ணியமாக பார்த்து, நீங்கள் எந்த ஸ்டேட், நீ எந்த ஸ்டேட், எப்போது நீ எவ்வளோ பார்க்குறேன், உன் குடும்பம் இங்கே இருக்கா, யார் யார் இருக்கா, எவ்வளவு இதெல்லாம் முதலமைச்சர் இன்னைக்கு செய்கிறாருன்னு சொன்னால், எல்லாரும் மனித நேயம். தமிழ்நாட்டை தமிழ் மக்களை நம்பி வந்தவர்களை காப்பாற்றுவோம். இதெல்லாம் செய்யக்கூடிய முதலமைச்சர், அருமையான முதலமைச்சர். நமக்கு கிடைச்ச ஒரு அண்ணனா
உங்களுக்கு அண்ணனா, எங்களுக்கு சகோதரரா, தாய்மார்களுக்கு அண்ணனா, இளைஞர்களுக்கெல்லாம் அண்ணனா, சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அப்பாவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல முதலமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்காரு. அவரை விடாமல் காப்பாற்றணும். இன்றைக்கி தைரியமாக இந்தியாவிலேயே காங்கிரஸ் இல்லாமல் கூட்டணி அமைக்க முடியாதுன்னு சொன்னது யார் சொன்னால்? நம்ம தலைவர் சொன்னார். போன உடம்பு யார் சொன்னார்? போன உடனே காங்கிரஸ் தான் தலைமையாக்குன்னு சொன்னது யார்? நம்ம தலைவர் தான். இன்றைக்கும் காங்கிரஸ் இல்லாமல் இந்த கூட்டணி அமைக்க முடியாதுன்னு சொன்னது யார்? யார்? நம்ம தலைவர். என்ன காரணம்னா, இந்தியாவை எப்படி என்ன பண்ணால் சரியாக வரும்? நீ எழுதி வச்சுங்க. எதிர்காலத்தில் ஜனாதிபதி பிரதமரை நிர்ணயிக்கக்கூடிய இடம் நம்முடைய தளபதி வீடு தான். அங்கே இருந்தால் சொல்ல போகிறார். அப்பா என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் அவர் சொல்ல போகிறார். வர கண்ணுக்குள்ள பார்க்க போகிறோம். அதுக்குரிய சாமர்த்தியம், திறமை, அதுக்குரிய ஆராய்ச்சி மனப்பக்குவம் எல்லாம் நம்ம தலைவருக்கு இருக்குது. 25 உழைக்கிறார், உழைக்கிறாரு, ஓடுறாரு, எக்ஸசைஸ் பண்ணுறாரு, எங்களை வேலை வாங்குகிறாரு. அவர் ஓடுற பார்த்து நாங்கள் ஓட வேண்டியிருக்கோம். இப்போ பிரச்சனை என்னென்னா, முதலமைச்சர் டூர் இல்லாமல் தான் நாங்கள் நிம்மதியாக இருப்போம். அவர் டூரிஸ்ட்டை பார்க்குறோம். இன்றைக்கி இங்கே இருக்கார், நாளைக்கு கோயம்புத்தூர் போகிறார், திருச்சி வர்றார், இப்போ விருதுநகருக்கு மதுரைக்கு வர்றாரு. அவரை பார்த்தோன்னு நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கோம். எங்களை ஓட வைக்கக்கூடிய முதலமைச்சர் எங்களை மட்டுமா ஓட வைக்கிறாரு? ஆஃபீஸர் கூட ஓடிட்டு தான் கிடக்காங்க. ஆஃபீஸருக்கு ஓடணும். எல்லாரையும் ஓடி வேலை வாங்கக்கூடிய முதலமைச்சர். இன்றைக்கி சென்னையில் டி நகரில் எப்படி தண்ணி இருக்கும்னு தெரியும், மாம்பழத்தில் தண்ணி எப்படி இருக்கும் எனக்கு தெரியும் நல்லா. இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் போனதுக்கு காரணம் யார்? நம்ம முதலமைச்சர். சென்னையில் இன்றைக்கி நம்ம மேயர் ஜம்முன்னு அது வாட்ட தெரியுதுன்னா காரணம் என்ன? நீங்கள் வாட்டா அப்போ மேயர் வாட்டா காரில் ஒத்தையில் போகுது, ஒழுங்காக வேலை நடக்கணும்னு வச்சுக்குவோம். போகிற முக்கு முக்குக்கு வண்டி நிப்பாட்டிக்கிறாரோ இல்லையா? இறங்கம்மா பிற பார்ப்போம். எங்கள் தெருவில் இது நடக்கலை, அது நடக்கலை, தண்ணி நிற்கிது, வார்கால் இருக்குது, வார்கால் போட்டு மூடாமல் இருக்கு, சே இந்த பஞ்சாயத்துலாம் வரும்ல இன்றைக்கி பாருங்கள், அது வாட்டா ஜம்முன்னு போகுது. இதுக்கெல்லாம் காரணம் யார்? முதலமைச்சர். அந்த துறையை வேலை வாங்குகிறார், மேயரை வேலை வாங்குகிறார், மேயர் கீழே இருக்க வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சருடைய சாமர்த்தியம். அந்த முதலமைச்சர் பல்லாண்டு வாழணும், பல்லாண்டு வாழணும். எல்லாரும் அவருக்கு பிரேயர் பண்ணணும், அவரை வாழ்த்தணும். பல்லாண்டு வாழணும். அவர் வாழ்கிற காலமெல்லாம் முதலமைச்சராக இருக்கணும். வாழ்கிறது பெருசு இல்லை, வாழ்கிறது பெருசு இல்லை. வாழுகிற காலமெல்லாம் நம்ம பணியாற்றக்கூடிய அந்த முதலமைச்சர் பதவி அந்த நாற்காலி அவருக்கு சொந்தமாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் அத்தனை பேர் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தம்பி சேகர் பாபு அவர்கள் கெட்டிக்கார தம்பி, என் பிள்ளைய என் தம்பியை நானே பாராட்டக்கூடாது. என் தம்பியை நானே ஊரார் பாராட்டலாம், சாமி பாராட்டலாம், பீரட்ட அண்ணாச்சி பாராட்டலாம், மாமா பாராட்டலாம், நான் தம்பியை பாராட்டினா அது என்னே நான் பாராட்டின மாதிரியே. தம்பி என்னால் எங்களால் வளர்க்கப்பட்டவர், எங்களை பார்த்து வளர்ந்தவர். ஆகவே அவரை நாங்கள் இந்த நேரத்தில் அவரையும் வாழ்த்தி, அவர் பணி சிறக்கணும், இன்னும் ஒரு வேலை செய்யணும், இன்னும் நல்ல நல்ல புகழை அவரும் பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி நன்றியோடு அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.